கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. லோக நாயகியான லக்ஷ்மி தேவியினுடைய லாவண்யமான திருநாமங்களை வாரந்தோறும் அனுபவிச்சுருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 13வது திருநாமத்தை அனுபவிக்கலாம். இந்த திருநாமமானது ஸ்வாஹா அப்படிங்கிற திருநாமம். ஸ்ரீமன் நாராயணனுடைய ஹிருதய தாமரையில வசித்திருக்கிறாள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த லக்ஷ்மி தேவிக்கு அசங்கேயமான கல்யாண குணங்கள் உண்டு, கணக்கில் அடங்க முடியாத கல்யாண குணங்கள் உண்டு. எம்பெருமானுக்கே தூய்மையை கொடுக்கக்கூடியவள் இவள் அப்படிங்கிற குணமும் உண்டு அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். அதனால அவளுக்கு சுச்சி அப்படிங்கிற திருநாமம் உண்டுன்னு பார்த்தோம். இப்படி எம்பெருமானுடைய ஹிருதயத்துல இருந்து கொண்டு லக்ஷ்மி தேவி பல காரியங்களை பண்ணுகிறாள். எம்பெருமானுக்கு தூய்மையை கொடுப்பாள். அதே போல எம்பெருமானுடைய உள் உணர்வாக இருந்து கொண்டு, உள் குரலாக இருந்து கொண்டு செயல்படுவாள். இத பத்தி ஒரு கதை சொல்றது வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது ஒரு குட்டி கதை சொல்றது. அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னாலும் அக்னிய கொண்டுதான் பண்ணணும். அதாவது மனிதர்கள் ஏதாவது ஒரு ஆகுதி கொடுக்கணும்னா ஒரு தேவதைக்கு, அத அக்னி மூலமா தான் கொடுக்கணும். அக்னி அந்த ஆகுதியை கொண்டு போய் அந்த தேவதைக்கு சேர்ப்பார். எந்த தேவதைக்கு எந்த ஆகுதி கொடுத்தாலும் அந்த தேவதைக்கு அந்தர்யாமியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அது போய் சேர்றது அப்படிங்கிறது சாஸ்திரம். அதை எம்பெருமானும் கீதையில சொல்லியிருக்கான். அஹம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வேநாதஸ்ய வந்திதே அப்படிங்கிறான். எந்த தேவதைக்கு எந்த ஹவிசு கொடுத்தாலும் அதை நானே ஸ்வீகரிக்கிறேன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். அதனால அக்னி தேவன் கைங்கரியம் பண்ணக்கூடியது எம்பெருமானுக்கு தான். இப்படி அக்னி பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டே இருந்தார். பண்ணின் இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்ததாம். இப்படி நம்ம கண்டினியூஸா கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கோம், ஆனா இத எம்பெருமான் பெருசா கண்டுக்கிறதா தெரியலையே, நம்மளுக்கு பிரத்யுபகாரமா அவர் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சாராம் அக்னி தேவன். எம்பெருமான் தனக்கு ஒரு சன்மானம் பண்ணணும், தனக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும் அப்படின்ற ஆசை அக்னி பகவானுக்கு உண்டாச்சு. இது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. கொஞ்ச காலமானதுக்கு அப்புறம் இந்த ஆசையானது வருத்தமா மாறித்தான். அடாடா, நம்மளை இப்படி கண்டுக்காமையே இருக்கிறே, இன்னும் எவ்வளவு நாள் தான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்பட்டுதான். அதனால இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணிடுதான் அக்னிக்கு. அக்னி ஓட ஆரம்பிச்சார். வெறுமை ஓடலையாம், கூடவே மனிதர்கள்லாம் கூட்டிண்டு ஓடினாராம் அக்னி பகவான். அக்னி பகவான் ஓடுறார், கூடவே மனுஷாலும் ஓடின்னு இருக்கா. இத பார்த்தார் எம்பெருமான், ஆஹா இந்த விளையாட்டு நன்னா இருக்கே, நாமளும் சேர்ந்துப்போம் அப்படின்னு அக்னிய எம்பெருமான் துரத்த ஆரம்பிச்சாராம். அக்னி ஓடுறார், மனிதர்கள் பின்னாடி ஓடுறார், அதுக்கு பின்னாடியே எம்பெருமானும் ஓடுறார் இவாளை துரத்திண்டு. இப்படி ரொம்ப நாள் ஓடி 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 போனாளாம். களைச்சி போயிட்டா எல்லாரும், எம்பெருமான் தானும் களைச்சா மாதிரி காம்பிச்சுண்டாராம். காண்பிச்சுண்டு அப்படியே வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்ததை பார்த்தார். எல்லாரும் பார்க்கிறார், அக்னி தேவனும் பார்க்கிறார். அந்த வேர்வைய அப்படியே எடுத்து தொடச்சாராம் எம்பெருமான். இப்படி இவர் தொடச்ச உடனே அந்த வேர்வையானது நெய்யாக மாறித்தான்.
இந்த நெய்யா இது மாறிடுத்தே, நெய்ய அக்னியில சேர்த்தா நன்னா கொழுந்து விட்டு எரியுமே, அதனால இந்த நெய்ய பேசாம இந்த அக்னிக்கு சன்மானமா கொடுத்துடலாமா அப்படின்னு எம்பெருமான் யோசிச்சாராம். இது எல்லாமே லீலைதான், எம்பெருமான் தெரிஞ்சே அத்தனையும் பண்றார். இப்படி நெய்ய சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு யோஜனை வந்தது. பின்னாடியே இன்னொரு யோஜனை வருது, என்னதான் இருந்தாலும் வியர்வை இதன நெய்யாக மாறித்து வியர்வைய போய் சன்மானமாக கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாராம். இப்படி செய்யலாமா கூடாதா அப்படின்னு ஆராயக்கூடிய தன்மையானது அந்த சமயத்துல மொத முதல்ல பகவான் காண்பிச்சானாம். ஒரு விஷயத்த அலசி ஆராய்ஞ்சி செய்யணும் அப்படிங்கறத எம்பெருமான் உலகத்துக்கு மொத முதல்ல காண்பிச்சு கொடுத்த வரலாறு இது. இதுல இருந்துதான் ஆராய்ந்து யோசிப்பது, அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கறது உண்டாச்சு அப்படின்னு கிருஷ்ண யஜுர்வேதமானது சொல்றது. இந்த பகுதியை அத்தியனம் பண்றவாளுக்கு நல்ல அனலிட்டிக்கல் திங்கிங் வரும் அப்படின்னு சொல்றது. இந்த கதையை கேட்கிறவாளுக்கும் அது உண்மை அப்படிங்கிறது இருக்கு. இப்படி எம்பெருமான் யோசிச்சுண்டே இருக்கும் பொழுது திடீர்னு உள்ளேந்து ஒரு குரல் எழும்பித்தான், இத கொடுத்துடணும் சன்மானமாக, கொடுத்துடும் கொடுத்துடும் சன்மானமாக கொடுத்துடும் அப்படின்னு ஒரு குரல் உள்ளேந்து கேட்டுதான். தனக்கு உள்ளேந்து எழும்பிய இந்த குரல் அதை கேட்டு எம்பெருமான் இந்த நெய்யை அக்னிக்கு கொடுத்தாராம். எதனால கொடுத்தார்? தன்னுடைய உள் குரல் சொன்னதுனால கொடுத்தார். உள் குரலுக்கு சம்ஸ்கிருதத்துல சுருக்கமா ஸ்வாஹா அப்படின்னு பேரு. இந்த ஸ்வாஹா சொன்னதுனால இந்த நெய்ய எம்பெருமான் அக்னிக்கு ஸ்வாஹா அப்படின்ற வார்த்தையை சொல்லி கொடுத்தாராம். அதிலிருந்துதான் அக்னியில எந்த ஒரு பொருளை சேர்க்கும் பொழுதும் ஸ்வாஹா அப்படின்ற வார்த்தையை சொல்லி சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்தது. இப்படி அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு தெளிவான முடிவை அந்த உள்குரலானது எம்பெருமானுக்கு கொடுத்தது. அந்த உள்குரல் யாருடையது அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஹிருதய தாமரையில உட்கார்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடையது. அப்படி உள்குரலாக இருக்கக்கூடிய, ஸ்வாகாவா இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி தேவிக்கு அற்புதமான திருநாமம் ஸ்வாகாதானே, அதனால அவளுக்கு ஸ்வாகான்னு பேரு. இப்படி ஸ்வாகா அப்படிங்கிற சப்தத்தை உபயோகிச்சு அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சா அதனுடைய பலன்களை கைதேர்ந்த பலன்களாக எம்பெருமான் கொடுப்பான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. இது மட்டும் இல்ல, அக்னி பகவானுடைய பத்தினிக்கும் ஸ்வாஹா அப்படிங்கிற பேர் உண்டு. ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினுடைய திருநாமமான ஸ்வாஹா அக்னி பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய பிடித்தமான விஷயமா இருக்கிறதுனால அவருடைய பத்தினியும் ஸ்வாகாவாகவே அமைந்தாள் அப்படிங்கிறது தெரியறது. இந்த ஸ்வாகாங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சாதிச்ச நிருப்தி ஸ்லோகமானது ஸ்வேதே திருததாம் ஏதே விகிச்சத் சதி தமாக யாதேவம் ஜுஹுயா சுச்சிரிதி தேகம் வாகிதி தேவி கதம் ந சாஸ்வாஹா. ஸ்வாஹாங்கிற திருநாமத்தை நாம் எந்த லக்ஷ்மி தேவிய ஞாபகம் வச்சு ஜபிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சாதாரணமா யாகங்களினுடைய ஹவிஸை ஸ்ரீமன் நாராயணன் ஸ்வீகரிக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். எந்த வடிவத்துல பெரும்பாலும் ஸ்வீகரிக்கிறார் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் சொல்றார். அக்னௌ சமித்தா சுஷி சப்த தந்தோஹோ ஆதஸ்திவான் மந்திரமயம் ஷரீரம் அகண்டசாரைஹி ஹவிஷாம் பிரதானைஹி ஆப்யாயனம் வியோமசதாம் விதத்சே. ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்தி தான் எல்லா யாகங்களினுடைய சுவாமியாகவும் இருக்கார், எல்லா ஹவிசுக்களையும் ஏத்துக்கிறார் அப்படிங்கறத சுவாமி தேசியன் காண்பிச்சு கொடுக்கிறார். அதனால
ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனை தியானிச்சுண்டு ஹயக்ரீவனுடைய திருமடியில அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை ஞாபகம் வச்சுண்டு சுவாகாங்கிற திருநாமத்தை ஜபிப்போம். மேலும் இது நவராத்திரி காலமா இருக்கிறதுனால ஹயக்ரீவ ஆராதனம் நவராத்திரியில முக்கியமா நடத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ ஆராதனத்தை பண்ணும் பொழுது இந்த சுவாகாங்கிற திருநாமத்தை நினைச்சுண்டு பண்ணினோம்னா பெரிய யாகங்கள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலனை அனுபவிக்க பெரியவாள்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சுவாஹாயை நமஹா.